Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்கள் சௌபர்ணியா அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட நெயில்ஸை எப்படி கேர் பண்ணுறது அது எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுனா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் வந்து நெயில் ஆர்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க உங்கள் நெயில் கேரை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நெயில்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, உங்கள் நெயில்ஸில் அந்த எல்லோவே இல்லை, எப்படி அப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ நெயில்ஸ் வந்து இந்த மாதிரி உடஞ்சி உடஞ்சி போகும் சில பேருக்கு, எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தானாகவே உடைய ஆரம்பிக்கும் ஒரு சர்டைன் லென்த் போனதுக்கப்புறம், அது மட்டும் இல்லாமல் முடியில் மாட்டி சம்டைம்ஸ் இந்த மாதிரி உடைய ஆரம்பிக்கும். இப்படிலாம் குறைபாடுகள், உடம்பில் விட்டமின்ஸ் குறைபாடுகள் இருக்கிறதுனாலையும் அண்ட் ஆல்சோ நம்ம மேலேருந்து கேர் பண்ணிக்காமல் இருக்கிறதுனாலையும் தான் நெயில்ஸ் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இந்த மாதிரி ஆகுது. ஸோ அதை எப்படி கேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஸ்டெப் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே உங்களோட நெயில் பாலிஷை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். 2 days ஒன்ஸ் ஆகுது நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிவிட்டு நைட்டு வந்து உங்கள் நெயில்ஸில் பாலிஷே இல்லாமல் அப்படியே ப்ரீத் பண்ண விட்டு தூங்க விடுங்க. இதுதான் ஸ்டெப் ஒன் அண்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து 24x7 அண்ட் வீக்லி ஃபுல்லாக நீங்கள் நெயில் பாலிஷை வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நெயில்ஸ் வந்து அந்த எல்லோவாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே 2 days ஒன்ஸ் ஆர் 3 days ஒன்ஸ் உங்கள் நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அதை ப்ரீத் பண்ண விடுங்க. ஸோ ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேப் யுவர் நெயில்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணோடனே உங்களுக்கு ஏடா கூடமாக வளர்ந்துருக்கிற நெயில்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஷேப் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நெயில் கட்டர் வச்சு நான் ரெண்டு சைட்ஸில் இருக்கிற நெயில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓவல்டு ஸ்கொயர் ஷேப் எடுக்கிறேன். எனக்கு அந்த ஸ்கொயர் ஓவல்ட் ஷேப் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்கொயர் இல்லை ஆல்மண்ட் எது வேணுமோ நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துலேருந்தே நெயில் கொஞ்சம் வளர்ந்ததுலேருந்தே நீங்கள் ஷேப்பை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது எப்போவுமே ஒரே ஷேப்பில் அழகாக வளர ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து நெயில் கட்டர் வச்சு ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சில இடத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி சதையோட நெயில்ஸ் ஒட்டிகிட்ருக்கோம். அதெல்லாம் இந்த டூல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வி ஷேப்பில் இருக்கும் உங்களோட நெயில் ஃபைலர் பின்னாடிலாம், அதை வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். பிச்சு எடுக்காதீங்க, ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் நெயில் கட்டர் வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்டெப் 3 என்ன பார்க்க போகிறோம்னா, நெயில் ஃபைலிங். ஸோ நெயில் ஃபைலிங் இது மாதிரி கட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல் நெகட்டிவ்மே அப்படியே ஃபைலர் வச்சே நீங்கள் நெயில் ஷேப் கொண்டு வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கட் பண்ண சைட்ஸ் அண்ட் மேலே வந்து லைட்டாக தான் ஃபைல் பண்ணுறேன். நான் ரொம்ப போட்டு ஹார்ஷாக என்னோடய நெயில்ஸ் எப்போவுமே ஃபைல் பண்ண மாட்டேன், லைட்டாக தான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ ஸ்டெப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெயில் பேம்பரிங். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிதமான சூடு இருக்க தண்ணி. ஸோ இப்போ அந்த மிதமான சுடு தண்ணியில் நான் உப்பு ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துக்கிறேன். உப்பு ஆரஞ்சு ஜூஸ் வந்து உங்களோட நெயில்ஸ் மேலே ஏற்பட்டிருக்க ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேர், நெயில்ஸ் ஒரு மாதிரி கலரில் இருக்கும் பழுப்பு நிறத்தில். அண்ட் ஆல்சோ நெயில் பாலிஷ் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் நெயில் மாறி இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த மெத்தடில் நீங்கள் நெயில் சோப் கொடுத்தீங்கன்னா அது க்யூர் பண்ணி உங்கள் நெயில்ஸ் வந்து நேச்சுரல் நெயில் கலர்லேயே எப்போவுமே மெயின்டைன் ஆகும். வீக்லி ஒன்ஸ் இந்த ஆரஞ்சு ஜூஸ் நெயில் சோக்கை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் நெயில்ஸ் எப்போவுமே அந்த ஷைனோட நேச்சுரல் கலரோடு இருக்கும். ஸோ ஒரு 20 minutes இந்த மாதிரி நெயிலை இதில் சோக் பண்ணி வைங்க. 20 minutes கழித்து இதை கை அதுலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் இதை வந்து கழுவலாம் வேண்டாம், அப்படியே அதை நெயிலில் ஊற விட்டுருங்க, இதை கழுவிடாதீங்க. பிகாஸ் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் தான் வச்சுருக்கோம், அது நெயில்ஸை ரொம்ப பாதிக்காது. ஸோ ஒன்ஸ் அது அப்படியே ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, க்யூட்டிகல்ஸ் எல்லாம் உள்ளே தள்ளணும். பிகாஸ் க்யூட்டிகல்ஸ்லாம் ரொம்ப இப்போது ரொம்ப சாஃப்டன் ஆகிருக்கும், மெதுவாக க்யூட்டிகல்ஸ் எல்லாம் உள்ளே தள்ளுங்க. உள்ளே தள்ளி முடித்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, இதுதான் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு விஷயம் நெயிலுன்னு வரும்போது, நெயிலுக்கு ஆயில் மசாஜ். இந்த ஆயில் மசாஜ் பண்ணும்போது அந்த க்யூட்டிகல்ஸை இது ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இல்லாமல் நெயிலுக்கு ஒரு நேச்சுரல் ஷைனும் கொடுக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து நான் பண்ண போமோக்ரானைட் ஆயில். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். போமோக்ரானைட் ஆயில் தான் நான் என்னோடய ஸ்கின்னுக்கும் என்னோடய நகத்துக்கும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இப்போ ஸ்டெப் ஃபைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ் நீங்கள் வைக்கணும்னா வைக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் எப்பவுமே நெயில் பாலிஷ் வைப்பேன். ஸோ நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஒயிட் கலர் நெயில் பாலிஷ். நான் இது 3 coat வச்சுருக்கிறேன். ஸோ நெயில் பாலிஷ் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய நெயில் ஷேப்பே இல்லாமல் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒரு ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் எல்லா பேம்பரிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்னோடய நெயில்ஸ் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்டெப் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே இதை பிஃபோர் பெட்டுன்னு சொல்லுவேன். பிஃபோர் பெட்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, எவ்ரி நைட் மஸ்ட் நான் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நெயில் க்யூட்டிக்கல்ஸில் இந்த மாதிரி ஆயில்ஸ் அப்ளை பண்ணி அதை மசாஜ் பண்ணிவிட்டு தூங்க போகிறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட நெயில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆகும். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கோக்ரானட் ஆயில், இந்த மாதிரி போமோக்ரானட் ஆயில், இல்லை நீம் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். அதெல்லாமே உங்கள் நெயில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு என்னால் முடியல, அதுக்கு எக்ஸ்கியூஸ் அண்ட் சாரி. அண்ட் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வர, அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ.